ஹயக்ரீவருடைய கனைப்போலி எப்படி இருக்குங்கிறத மூணாவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ரிச்சா தாம யஜுஷாம் லய பிரத்யூஹானாம் லகரி விததிர் போத ஜலதேகே கதா தர்பக்ஷுப்ய கதக குல கோலாஹலபவம் ஹரத்வந்தர் துவாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா. இந்த ஒலிக்கு பலவிதமான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். இந்த ஹலஹலன்னு சொல்லி அந்த ஹேஷா கனைப்புலி ஹயக்ரீவர் எழுப்புறாருன்னு சொல்லியாச்சு. அந்த ஒலி எப்படிப்பட்டதான், சமாஹாரஹா சாம்னாம். இந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஜம்பிள் பண்ணிட்டா அர்த்தம் நல்லா புரியும். சாம்னாம், சாம்னாம்னா சாமவேத மந்திரங்களுக்குன்னு அர்த்தம். அதாவது இது பகுவச்சனத்துல ஷஷ்டி ஆறாம் வேற்று. சாமா அப்படிங்கிறது சாமவேதத்தை குறிக்கும், சாமவேத மந்திரங்களை குறிக்கும் லட்சணையா. சாம்னா அப்படின்னா சாமவேத மந்திரங்களுக்கு சமாஹாரகா. சமாஹாரம்னா வந்து ஒரு கம்பைலேஷன் தொகுதின்னு அர்த்தம். மொத்த சாமவேதத்துக்கும் எங்கேயாவது கம்பைலேஷன் இருந்தானா ஹயக்ரீவர் ஹலஹலன்னு சொல்றாரு, அதுதான் சாம்னாம் சமாஹாரகா. உங்களுக்கு மொத்த சாமவேதங்களின் தொகுதியாக அந்த ஹலஹலம்ங்கிறது இருக்கு. அப்புறம் ரிச்சாம் பிரதிபதம், ரிக்கு அப்படின்னா ரிக்வேத மந்திரம், ரிச்சாம் அப்படின்னா ரிக்வேத மந்திரங்களுக்கு, ரிக்வேத மந்திரங்களுடைய பிரதிபதம். பிரதிபதம்னா சினானிம்னு அர்த்தம், இணை சொல்லுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. ரிக்வேதத்துல மந்திரங்கள்லாம் இருக்கு. சார் இதுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட் வேர்ட் உண்டா, இதற்கு நிகரான வார்த்தை உண்டானா? ஹயக்ரீவருடைய ஹலஹலங்கிற ஓசை தான் ரிக்வேதத்தில் உள்ள மந்திரங்களுக்கெல்லாம் ஈக்குவலண்டான சினானிம், இணை சொல்லாக அமைஞ்சிருக்கு. அதுதான் பிரதிபதம். பதம்னா வார்த்தை, பிரதிபதம்னா ஈக்குவலண்ட் வேர்ட். தாம யஜுஷாம், யஜுஷாம் யஜுர்வேத மந்திரங்களுக்கு, யஜுஸ் எழுவாய், யஜுஷாம் யஜுர்வேத மந்திரங்களுக்கெல்லாம் தாம, தாமனா இருப்பிடம், ரிசர்வாயர்னு அர்த்தம். மொத்த இருப்பிடமாக எல்லா யஜுர்வேத மந்திரங்களும் சேர்ந்து அங்க இருக்கு. அதுதான் அவருடைய கனைப்புலி. அப்ப மூன்று வேதங்களை இங்க கொண்டு வந்துட்டார். ஏன்னா முன் ஸ்லோகத்துல அனந்தைஹி த்ரையந்தைஹின்னார், த்ரைன்னு ரிக் யஜுஸ் சாமத்தை சொன்னார். இது அப்படி சொல்ற நமக்கு உடனே கேள்வி வரும், இந்த ஹலஹலம்ங்கிற ஓசைக்கும் அந்த மூன்று வேதங்களுக்கும் என்ன தொடர்புன்னு. அதுக்குதான் இந்த ஸ்லோகத்துல முதல் பாதத்திலேயே சாமவேதங்களுக்கெல்லாம் சமாஹாரம், சாமவேத மந்திரங்களுடைய கம்பைலேஷன், ரிக்வேத மந்திரங்களுக்கு பிரதிபதம், ஈக்குவலண்டான வேர்டாக இணை சொல்லா இருக்கு. யஜுஷாம் தாம, யஜுர்வேத மந்திரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கு. சாமவேத மந்திரங்களின் தொகுப்பு, ரிக்வேதங்களுக்கு இணை சொல், யஜுர்வேத மந்திரங்களுக்கு இருப்பிடம். அது மட்டும் இல்ல, லய பிரத்யூகானாம், பிரத்யூகம்னா தடைன்னு அர்த்தம், அப்டக்கிள். பிரத்யூகானாம் நமக்கு வரக்கூடிய தடைகளுக்கெல்லாம் லயஹா, லயம் என்று சொன்னால் அழிவு, அழிவை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். எது அழிச்சுடுறதோ அதுக்கு லயம்னு பேர். அதான் பிரளயம்னு சொல்றோம் இல்லையா, எல்லாமே அழிஞ்சு போகுது பிரளயம். அது போல நம்முடைய தடைகளுக்கெல்லாம் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஹலஹலம்ங்கிற அந்த கனைப்புடி இருக்கிறது. பிரத்யூகானாம் லயஹா, நம்முடைய தடைகளுக்கெல்லாம் அழிவு. லகரி விததிகி போத ஜலதேகே, போதம்னா ஞானம்னு அர்த்தம், புத்தி போதம் ஞானம். ஜலதினா கடல், போத ஜலதேகேனா அறிவு கடலுக்குன்னு அர்த்தம். போத ஜலதீகினா அறிவு கடல், போத ஜலதேகே அப்படின்னா அந்த அறிவு கடலுக்கு. லகரி விததிகி, லகரி விததிகினா அலைவரிசையா இருக்கும், லகரினா அலைன்னு அர்த்தம், வித்தத்தினா குரூப் ஒரு வரிசைன்னு அர்த்தம். அதாவது அறிவு கடல் என்பது அப்படியே கடல்லேருந்து அப்படியே அலையலையா அலையலையா வரிசையா அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது போல ஞான கடலுக்கு அப்படியே அந்த ஹல 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 ஹலன்னு பெருமாள்டேந்து வரக்கூடிய அந்த ஹலஹலங்கிற கனைப்புலியானது அப்படியே ஞான கடல்லேருந்து வரக்கூடிய அந்த அலைகளின் வரிசையாக இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு கற்பனை. அப்படியே ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம்னு சொல்லிட்டோம். அப்ப அவர் ஒரு ஞான கடல். அந்த ஞான கடல்லேருந்து நமக்கு எப்படி ஞானம் வரும்னா அலைவரிசையின் வடிவில தான் வரும். அப்படியே அலைகள் வரிசையா வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த வேவ்ஸ் என்னன்னா ஞானக்கடலான ஹயக்ரீவர் ஹலஹல ஹலஹலன் கனைப்புலி எழுப்பிட்டே இருக்கார். அதுதான் அப்படியே அலைகள் போல நம்ம வந்து சேர்றது. அதனால போத ஜலதேகை, ஞானக்கடலுக்கு லகரி விததிகி, இந்த ஹேலா ஹலஹலம்னு சொல்லக்கூடிய அந்த ஹேஷாவானது அலைகளின் வரிசையாக இருக்கிறது. அப்ப இதுவரை அஞ்சு உதாரணம் சொல்லிட்டார். சாமவேதத்துக்கு அது ஒரு கம்பைலேஷன் தொகுப்பு, ரிக்வேதத்துக்கு இணை சொல், யஜுர்வேதத்துக்கு இருப்பிடம், தடைகளுக்கு அழிவு, ஞான கடலுக்கு அலைகளின் வரிசை. இப்ப ஆறாவதா ஒரு விஷயம் சொல்றார்,
நிறைய பேர் வாதம் பண்ணி நம்ம மனசை குழப்பறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களால் ஏற்பட்ட அந்த அறியாமை எல்லாம் போக்கக்கூடியது இந்த ஹயக்ரீவருடைய அந்த கனைப்புலி என்பதைத்தான் ஆறாவது விஷயமாக அடுத்த ரெண்டு பாதத்துல தெரிவிக்கிறார். கதா, இந்த இடத்துல கதானா ஆர்கியூமெண்ட்னு அர்த்தம், வாதம் பண்றதுன்னு அர்த்தம். கதா அந்த மாதிரி வாதங்கள் செய்து, தர்ப்ப தர்ப்பனா கர்வம்னு அர்த்தம். சில வாதம் பண்றவாள்லாம் என்ன பண்ணுவா, கதா தர்ப்ப நிறைய நாங்க வாதம் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த கர்வத்தோடு, கர்வம் அதிகரிச்சா என்ன ஆகும், க்ஷுப்யத், க்ஷுப்யத்னா கலங்கி போறதுன்னு அர்த்தம். அதாவது க்ஷுப்யதி அப்படிங்கிறது வந்து ஒரே மனசெல்லாம் பிரமிச்சு கலங்கி ஒரு குழப்ப நிலையில இருப்பதுக்கு க்ஷுப்யத்னு பேரு. இப்படி தாங்களே குழம்பி போய் கதா தர்ப்ப க்ஷுப்யத், அவளே நிறைய வாதம் பண்ணி அதுல கர்வம் ஜாஸ்தியாகி அதனால குழம்பி போய் இருக்கக்கூடிய கதக குல. கதக அப்படின்னா வாதிகள்னு அர்த்தம், கதானா வாதம், கதக அப்படின்னா வாதி, வாதம் பண்ணக்கூடியவர். கதக குலன்னா அந்த வாதிகளின் கூட்டம். இப்படி வாதம் பண்றவாளுடைய கூட்டத்தின் கோலாகல பவம், கோலாகலம், அவ பண்றாளே அந்த கோலாகலம் கூத்து இதெல்லாம் பண்றாளே பெரிய ஆரவாரம், கோலாகலம்னா அவ பண்ணக்கூடிய அந்த ஆரவாரம், பவம்னா அதனால் உண்டாகக்கூடிய, இவா செய்த ஆரவாரத்தால் பவம் நமக்கு உண்டாகக்கூடிய அந்தர் துவாந்தம், அந்தகான உள்ளேன்னு அர்த்தம். துவாந்தம்னா இருள், இங்க அறியாமைங்கிற இருளை குறிக்கிறது. ஏன்னா அந்தர் துவாந்தம், உள் இருள்னு சொன்னா அது அறியாமை, அந்தகா பிளஸ் துவாந்தம் சேரும் போது அந்தர் துவாந்தம்னு ஆயிடும். அப்போ ஹரத்துங்கிற வார்த்தையை தனியா வச்சுக்கோங்க, கதா தர்ப்ப க்ஷுப்ய கதக குல கோலாகல பவம் அந்தர் துவாந்தம். கதா நிறைய வாதம் பண்ணி, தர்ப்ப அதனால கர்வம் ஜாஸ்தியாகி, க்ஷுப்யத்து அதனால தாங்களே குழம்பி போய் இருக்கக்கூடிய, கதக குல வாதம் பண்றவாளுடைய கூட்டத்தின் கோலாகல ஆரவாரத்தால் பவம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய, அந்தகா உள்ளே இருக்கக்கூடிய துவாந்தம் அறியாமைங்கிற இருட்டை ஹரத்து, ஹரத்துனா போக்கி அருளட்டும்னு அர்த்தம். எது போக்கி அருளட்டும்னா ஹயவதன, குதிரை முகம் கொண்ட பெருமாளான ஹயக்ரீவருடைய ஹேஷா ஹலஹலகா, ஹேஷா கனைப்புலி, ஹலஹல என்று ஒழிக்கக்கூடிய ஹேஷா ஹலஹலகா, ஹலஹல என்று ஒழிக்கக்கூடிய அவருடைய கனைப்புலியானது ஹரத்து இதை அழித்து ஒழிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். ஆகையினால கதாதர்ப்ப க்ஷுப்யத் கதக குல கோலாகல பவம் ஹரது அந்தர் துவாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹல. அதனால ரொம்ப வாதம் பண்ணி தாங்களும் குழம்பி போய் நிறைய பேர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி பல பல மாயாவாதங்கள் மூலம் நம்மளெல்லாம் குழப்பிட்டுருப்பா. இவாளால் ஏற்பட்ட நமக்கு உள்ளிருட்டாகிய அறியாமையை ஹயக்ரீவர் ஹலஹலன்னு அந்த கனிப்புலியை எழுப்பி போக்கி அருளட்டும்னு சொல்லி மேற்கொண்டு பிரார்த்திக்கிறார். அதனால சமாஹாரகா சாம்னா, சாமவேத மந்திரங்களுக்கு ஒரு தொகுப்பாக, பிரதிபதம் ரிச்சாம் ரிக்வேத மந்திரங்களுக்கு ஒரு இணைச்சொல்லாக, தாம யஜுஷாம் எதிர்வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு நிதியாக இருப்பிடமாக, லய பிரத்யூகானாம் தடைகளுக்கு அழிவை உண்டாக்குவதாக, லகரி விததிர் போத ஜல தேகே ஞானக்கடலுக்கு அலைவரிசையாக, கதா தர்ப்ப க்ஷுப்யத் கதக குல கோலாகலபவம் ஹரது அந்தர் துவாந்தம், நமக்கு இந்த வாதம் பண்றவாளுடைய அவளே குழம்பி போயிருக்கக்கூடிய அவளுடைய ஆரவாரத்தால் ஏற்பட்ட உள்ளிருட்டாகிய அறியாமையை அழிக்கட்டும், ஹயவதன ஹேஷா ஹலஹல, ஹயக்ரீவரின் கனைப்புடி ஹலஹல என்ற புடி இதை போக்கும்.